வணக்கம் நண்பர்களே, தனிஷ்மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூப்பில் என்னுடைய வருமானம் எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லையா, அப்புறம் யூடியூப்பில் எந்த மாதிரி சேனல்ஸுக்கெல்லாம் வருமானம் நல்லா வரும், நீங்கள் வந்து வீட்டிலேயே உட்காந்துட்டு வேலைக்கு போகாமல் யூடியூப் மூலமாக சம்பாதிக்கிற வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் யூடியூப் மூலமாக உங்களுக்கு பணம் வருதா இல்லையா, சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ கேட்டதுனால நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், கம்மியாக சம்பாதிக்கிறேன்னா அதிகமாக சம்பாதிக்கிறேன்னா அதனுடைய காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் எந்த மாதிரி சேனல்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம சேனல் வந்து அதிகமாக சம்பாதிக்குதா இல்லையாங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க. யூடியூப்பில் முதல்ல பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல், டெக் சேனல், அப்புறம் இது ஆப் ரிவ்யூ கொடுக்கறது, அப்புறம் அன்பாக்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே சம்பாதிப்பாங்க. டெக் சேனல்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்கா இல்லையா, இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து டவுன்லோடு பண்ணி அவர் சேனலில் அப்லோடு பண்ணுவார். அது வந்து டெக் ரிலேட்டடாகவே ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ கொடுக்கறது, ஒரு வெப்சைட்டு பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த வெப்சைட்டுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குறோம்னு சொன்னால் அந்த பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ணி இந்த பொருள் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்கறது, அந்த பொருள் நம்ம எங்கே வாங்கணுமோ அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதில் கிளிக் பண்ணி உள்ளே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. இது வந்து டெக் சேனல் வந்து. அப்புறம் கேமிங் சேனல் இருக்கிறதுலே அதிகமாக சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கிற இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சேனல்னு பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல். கேமிங் சேனல்னால் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு கேம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜியே எடுத்துக்குவோம். பப்ஜி கேம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே விளையாடுறாங்க, ஆனால் நிறைய பேர் விளையாட தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய விளையாட தெரிஞ்ச கேமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன்லேயே யூடியூப்பில் லைவில் விளையாடி காட்டுறாங்க. ஸோ இந்த கேமை எப்படியெல்லாம் விளையாடலாம், நாங்கள் எவ்வளோ ஜெயிச்சிட்டோம், எத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் அந்த கேமை விளையாடி காட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம், 8 மணி நேரம், ஒரு 24 hours கூட உட்காந்து விளையாடி காட்டுறாங்க. 24 hours கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமே கிரியேட் பண்ணி ஒரு டீமில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் 4-5 மணி நேரம் அந்த கேமை விளையாடிட்டே இருப்பாங்க. வியூவர்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கேமிங் சேனலை. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு டிராஃபிக் சோர்ஸ் அதிகமாகும், அதிகமாகிறதுனால நிறைய ஆட்ஸ்லாம் கிடைக்கும், ஆடு கிடைக்கும், அப்புறம் ரிவ்யூலாம் பண்ண சொல்லி நிறைய பேர் இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைப்பாங்க. ஸோ நிறையா சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் மூவி ரிவ்யூ கொடுக்கறது, மூவி ரிவ்யூனால் இப்போ வந்து இன்னும் 1 வருஷம் கழித்து ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், 1 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு ரஜினி படத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். அந்த 1 வருஷத்துக்கு முன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை பற்றி நிறைய பேர் ஆன்லைனில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கா, ஏதாவது ஆடியோ லான்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் காதுக்கு வந்துருச்சுனாலே அந்த படத்தை பற்றின சில விஷயங்களை நீங்கள் ஆன்லைன்லேருந்து கூகுள் சர்ச் பண்ணி எடுத்துடணும். அந்த படத்து சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸு, இது ஆடியோ லான்ச் ஆகிருந்துச்சுன்னா ஆடியோ அதெல்லாம் எடுக்கலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பற்றி ஒரு சில கருத்து கணிப்புலாம் வந்து கூகுள்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க, இந்த படம் இப்படி தான் இருக்கும், இவங்க டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மூவி ரிவ்யூலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே அந்த ட்ரைலர் எடுத்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஓகேவா, இப்போ நம்ம சேனல் வந்து எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ஆக்சுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா சரியாக எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னடா எதுவுமே இல்லைங்கிறன்னு பார்க்க வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் யூடியூப்லேருந்து, ஒரே ஒரு தடவை தான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி, இந்த 4 வருஷமாக நான் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து யூடியூப்பில் வந்து அதாவது ஜியோவை லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 4G லான்ச் ஆகலை, 3G இருக்கிறப்ப தான், 3G இருக்கும் போதே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதும் கூட எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு சும்மா ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3G இருக்கிறப்பவே வந்து அப்போ வந்து நெட் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம், அப்போ வந்து நான் அப்பவும் சரி போ அப்படின்ட்டு நெட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் சும்மா வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போலாம் எனக்கு தெரியாது யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது.
நான் பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதை பற்றின மைண்ட் செட்லாம் வந்தது, உள்ளே பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். கம்ப்ளீட்டாக யூடியூப் பற்றி அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எட்டு சேர்ந்து நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன ஏன் இன்கம் வரல, ஒரு தடவை தான் வந்திருக்கு, இதுக்கு ஏன் அதிகமாக வரலை அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சேனல்ஸ், அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு உலகத்தில் ஒரு 100 மக்கள் இருக்காங்கன்னு எடுத்துக்குவோம் சாம்பிளுக்கு. உலகத்தில் ஒரு 100 மக்கள் இருக்காங்கன்னா நான் சொன்ன அந்த சேனல்ஸை வந்து கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து பார்ப்பாங்க. எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா இந்த நான் எடுத்துக்கிற கேட்டகரி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இன்றைக்கி நான் ஒரு மோட்டார் வைண்டிங்கை பற்றி நான் வீடியோ போடுறேன்னா அது சம்மந்தப்பட்டவங்க தான் பார்ப்பாங்க, அதுவும் அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்துட மாட்டாங்க. அதை பற்றி தெரியாதவங்க, அதை தேடுறவங்க அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால் வந்து நம்ம சேனலுக்கு வந்து யூடியூப்லேருந்து வருமானம் வந்து கம்மி. சொல்லப்போனால் நான் வந்து யூடியூப்லேருந்து வருமானம் எடுக்கணும்னா வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமானமே எடுக்க முடியும். ஏன்னா என்னுடைய சேனல் கேட்டகரி அந்த மாதிரி இல்லை. நான் மாதம் மாதம் வருமானம் எடுக்கிறனால எடுக்கலாம், தாராளமாக எடுக்க முடியும். அதுக்கு வந்து குறைஞ்சது நான் வந்து மாதத்துக்கு ஒரு 30 வீடியோவாவது நான் போஸ்ட் பண்ணி ஆகணும். மாதத்துக்கு ஒரு 30 வீடியோ போஸ்ட் பண்ணனா ஒவ்வொரு வீடியோவும் குறைஞ்சது என்னோட சேனலில் ஒரு 200 வீடியோவாவது இருக்கணும். 200 வீடியோவாவது இருந்தால் தான் என்னால் மாதம் மாதம் ஒரு $100 சம்பாதிக்க முடியும். ஆனால் நான் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் யூடியூப்க்கு வரல எனக்கு. ஏன்னா நான் வரும்போது எனக்கு தெரியாது இதில் சம்பாதிக்கலாங்கிறது, வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து வருமானம் வந்துட்டுருக்கு, நான் என்னுடைய பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சரி வீடியோ அப்லோடு பண்ணுறமே நம்ம ஏன் இதை பற்றி சரியாக வீடியோ வேஸ்ட்டாகவும் போகணும், அதை வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து வருமானத்துக்கு உண்டானதையும் அதில் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து என்றைக்கே ஒரு நாள் தான் வரும், அவ்வளோதான். என்றைக்கே ஒரு தடவை வந்துச்சு, இனி அடுத்து எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, வருமானம் எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது. ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண முடியும், கண்டிப்பாக செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டாக அப்லோடு பண்ண வீடியோ வந்து எவ்வளோ இப்போ வரைக்கும் சம்பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். அதே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கோம். அதில் இதுவரைக்கும் நம்ம அப்லோடு பண்ண அத்தனை வீடியோஸுமே உள்ளே இருக்குது. எந்தெந்த வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நான் அப்டேட் பண்ண வீடியோவிலேயே அதிக வியூஸ் வந்த ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது என்னுடைய அதிக வியூஸ் வந்த வீடியோஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோ டேபிள் ஃபேன் 3-speed வைண்டிங்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த வீடியோ இதுதான் அதிக வியூஸ் எனக்கு வந்தது. இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 88,286 பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஆனால் 3 வருஷம் ஆச்சு. கீழே பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ வந்திருக்குன்னு. யோர் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ 1.44, அதாவது $1.44 வந்திருக்குது, அதாவது $1.5. இது வந்து 28 நாளில் இது வந்து அப்லோடு பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆப்ஷன் மாற்றிக்கிறேன், லைஃப் டைம். இது வரைக்கும் இந்த வீடியோ அப்லோடு பண்ணி 13 நவம்பர் 2017 அப்லோடு பண்ணது, இன்றைக்கி இந்த 6 ஜூன் 2019 இந்த டேட் வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா $20.36 வந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த வீடியோ அப்லோடு பண்ணி. இந்த 3 வருஷத்துலேயே இந்த வீடியோக்கு கிடைச்சது வந்து $20.36 தான் கிடச்சிருக்கு. இதுவே பார்த்திங்கன்னா மற்ற டெக் சேனல் எல்லாம் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தேவைப்படுறதில்லை அப்படிங்கிறதுனால வந்து இதில் ஏர்னிங் கம்மியாக தான் இருக்கும். ஏர்னிங் ஏன் கம்மியாக இருக்குன்னா ஆடு, நம்ம வீடியோவில் ஷோவாகிற ஆடு வந்து ரொம்ப காசு யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆடு தான் வந்து நம்ம வீடியோவில் ஷோ ஆகும். அதுவே நல்ல ஒரு எல்லாருமே எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோவை ஒருத்தர் அப்லோடு பண்ணுறாருன்னா அதில் வந்து ரொம்பவும் காஸ்ட் அதிகமான ஆடு வந்து ஷோ ஆகும். அதில் தான் வந்து நமக்கு ஏர்னிங் கம்மியாக வருதா அதிகமாக வருதா அப்படிங்கிறது வந்து அதில் தான் நமக்கு வந்து எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. நான் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் நான் வீடியோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி நான் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் நான் சம்பாதிக்கிறதுக்காக சூஸ் பண்ணல, என்னுடைய தனித்துவம் என்னுடைய யூனிக்னஸ்
என்னுடைய திறமைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனல் நடத்திட்டு இருக்கேன். ஸோ நான் சம்பாதிக்க நினச்சிருந்தேன்னா மூவி ரிவ்யூ, டெக் ரிவ்யூ, ஏதாவது எந்த மாதிரி ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணி டெய்லியும் 4 போஸ்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை, என்ன அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது சம்மந்தப்பட்ட சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். அது இது என்னுடைய சஜஷன், இதுதான். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலில் வருமானம் வருதா இல்லையா என்ன ஏதுன்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. சரி, இனி அடுத்த வீடியோ வந்து என்கிட்ட ஒரு சில பேர், நம்ம சேனல்லையும் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் யூடியூப்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களையும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பு சம்மந்தப்பட்டது. நீங்கள் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணலாம், எப்படி வந்து சேனல் ரன் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேனலுக்குள்ளே செய்யக்கூடாது, வீடியோஸை ப்ராப்பராக எப்படி போஸ்ட் பண்ணணும், சும்மா ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும்னு எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணலாமா, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இல்லாட்டினா அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸ்லாம் வந்து ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் வரும். சரி, இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம சேனலுடைய வளர்ச்சி என்ன, நம்ம வருமானம் இது வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்ருந்த எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆனால் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத வந்ததுங்கிறத நான் சொல்லலை. ஏன்னா வந்து யூடியூப்போட அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியை ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். அது ஏன்னா அதில் அவங்க சொல்லியிருக்கிறது அதுதான், எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத வெளியே சொல்லக்கூடாது, ஆனால் சம்பாதிக்கிறோமா இல்லையாங்கிறத கண்டிப்பாக தாராளமாக வெளியே சொல்லலாம். இதுதான் வந்து அவங்க இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேமெண்ட் தான் வாங்கினேன், அந்த பேமெண்ட் எவ்வளோ வாங்கினேங்கிறத என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூடியூபர்ஸாக இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே தான் சேனல் ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கலாம், இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எந்த மாதிரி சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சேனல், யூடியூப் சேனலை ப்ராப்பராக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து எப்படி ப்ராப்பராக போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்லேருந்து எப்படி வருமானம் நமக்கு வரும், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.